2024 ஆண்டு மூன்று தேர்தல்களுக்கு 31 பில்லியன் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மூன்று தேர்தல்கள் தொடர்பாக 31 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை தேர்தல்கள் ஆணைக்குழு சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இந்த மதிப்பீடு முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை தேர்தல்கள் ஆணைக்குழு சமர்ப்பித்திருந்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 மாதங்களுக்கு அல்லது 1 மாதத்திற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என திரு சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார். அதன்படி 2024 ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 2.5 வருடங்களை கடந்த பின்னர் எப்போது வேண்டுமானாலும் பாராளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அதன்படி அடுத்த வருடம் எந்த நேரத்திலும் தேசிய தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் 2024 ஆண்டு தேசிய தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். இந்த வருடம் வாக்காளர் பட்டியலின் படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 1,68,55,000 எனவும் கடந்த ஆண்டு வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட இந்த வருடம் 1,60,000 வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் மேலும் தெரிவித்துள்ளார்.